யுவர் அமேசிங் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்த்த பின் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகான் சாய்பாபாவின் வாழ்க்கையும் அற்புதங்களும் பகுதி 92. ஓம் சாய்ராம். பைசாமா, நான் தான் கூறினேனே, உங்கள் கைப்பட்டாலே போதும், எந்த நோயும் சரியாகிவிடும் என்று. மாதவோ பைசாபாயிடம், சாயின் நெருப்பு குண்டத்திலுள்ள சாம்பலை எடுத்து என் மனைவியின் நெற்றியில் வைத்தவுடனே நோய் சரியாகிவிட்டது. இனிமேல் சாயி அவர் விருப்பப்படியே எந்த மூலிகை கொண்டும் மருந்து அளிக்க தேவையில்லை. இந்த சாம்பல் ஒன்றே போதும், எந்தவித நோயையும் விரட்ட என கூறினார். அனைவரும் சாயிக்கு நன்றி கூறிவிட்டு அவரவர் வீட்டுக்கு சென்றனர். நெருப்பு குண்டம் அருகில் சாயி அமர்ந்து தன் குருவிடம் மனதளவில் நடந்ததை கூறியபோது மீண்டும் ஒரு குரல், நான் ஏற்கனவே கூறினேனே, இந்த அற்புத நெருப்பு குண்டம் உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறது என்று. நீ இன்றிலிருந்து உன்னை நம்பி உனது உதவி நாடி வருவோருக்கு இந்த நெருப்பு குண்டத்திலுள்ள சாம்பலையே கொடு. அது அவர்களது எந்தவித துயரங்களையும் நீக்கும். இந்த நெருப்பு குண்டம் இன்றிலிருந்து துனி என்றே அழைக்கப்படும் என்று கூறி குருவின் குரல் மறைந்தது. சாயி சீருளில் இல்லாததால் குல்கர்ணி சந்தோஷமாகவும் தன்னை எதிர்க்க யாருமில்லை என்ற அகம்பாவத்துடனும் அவரை தேடி வரும் நோயாளிகளிடம் அதிக பணம் வாங்கி துன்புறுத்தி கொண்டிருந்தார். மாதவ் தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு முதியவர் நோயாளி அவதிப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்து மாதவ் முதியவரிடம் விசாரித்த போது முதியவர் தான் நோய்வாய்ப்பட்டு இருப்பதாகவும் இதற்கான சிகிச்சைக்கு குல்கர்ணியிடம் சென்றபோது அவரது பணியாளர்கள் காசு இல்லை என்பதற்காக துரத்திவிட்டதாகவும் கூறி அழ ஆரம்பித்தார். அப்போது மாதவ், நீங்கள் கவலைப்படாதீர்கள், சாயி என்பவர் துவாரகமாயில் இருக்கிறார், இலவசமாக வெறும் சாம்பலை கொண்டே சிகிச்சை அளிக்கிறார் என்பதை கூறிக்கொண்டிருந்தபோது நடந்தது என்ன? ஓம் சாய்ராம்.